வெல்கம் டு M3M. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆன்லைன் மூலமா எப்படி பான் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆன்லைன் பான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் லிங்க் வரும், அந்த ஃபஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் டைப் வந்து பார்த்திங்கனா நியூ பேனு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கனா கேட்டகரி வந்து பார்த்திங்கனா இண்டிவிஜுவல். அடுத்தது வந்து பார்த்திங்கனா ஆனா இருந்தால் ஸ்ரீ கொடுத்துருவாங்க, பெண்ணாக இருந்தால் ஸ்மித் கொடுத்துக்குவாங்க. அடுத்தது உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்களா உங்களுடைய மெயில் ஐடியை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்களா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது கேப்சா கோட் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்களா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டோக்கன் நம்பரு. அடுத்தது வந்து பார்த்திங்களா கன்னி கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்களா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்களா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்களா பேப்பர்லெஸ் மூலமா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆதாரோடைய லிங்க் ஆகிருக்கணும். இது வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, அதனால் இப்போ வந்து பார்த்திங்களா ஃபார்வேர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் கொடுங்க. இது வந்து பெஸ்ட் மெத்தடு. உங்களுக்கு வந்து பான் கார்டு வந்து ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்களா உங்களுடைய ஆதாரோடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்களா ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் டிட்டோவாக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது வந்து நம்ம ஃபில் பண்ணது தான். இதில் வந்து பார்த்திங்களா உங்களுடைய மேலாக ஃபியூமேலாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்களா உங்களுடைய ஃபாதர் நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது நெஸ்ட்டு கொடுங்க. இப்போ நான் நெஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா சேவ் ட்ராப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஃபில் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே சேவில் இருக்கும். உங்களுடைய இன்கம் வந்து பார்த்திங்களா நோ இன்கம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ டிட்டோவோ அதே அட்ரஸ் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கண்ட்ரி கோடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்களா ஏஓ கோடு தெரியாதவங்க இந்தியன் சிட்டிசனுங்க கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்களா ஸ்டேட் கேட்கும், ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சர்க்கிளை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து ப்ரூஃபாக கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆதாரை செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் ஆதார் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்களா டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்களா ஹிம்செல்ஃப் கொடுங்க. அடுத்தது பிளேஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்களா பர்சனல் டீட்டெயில் வந்து இப்போ என்ட்ரி பண்ணோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்களா உங்களுடைய ஆதாரோடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்களா உங்களுடைய ஆதாரில் இருக்கிற 1st 8 டிஜிட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். நீங்கள் இது வரைக்கும் என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டைம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பேமெண்ட் ஆன்லைன் மூலமா நம்ம வந்து இப்போ பே பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் மூலமாவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ மூலமாவும் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கனா 107 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பான் கார்டுக்கு. இதுவே நீங்கள் வந்து வெளியில் போனீங்களா உங்களுக்கு 250 to 300 வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் பேங்கிங் இருந்தால் இன்டர்நெட் பேங்கிங் மூலமா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூபிஐ மூலமாவும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் யூபிஐ மூலமா நான் வந்து அமௌண்ட் பே பண்ணுறேன். இப்போ என்னுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்களா அங்க டிக் அடிச்சிட்டு நீங்க ஆத்தென்டிகேட் செலக்ட் கொடுங்க. கண்டினியூ கொடுக்க கூடாது, ஆத்தென்டிகேட்டை வந்து செலக்ட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட்டுன்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய PDF வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷனை. இப்போ இந்த வந்து பார்த்தீங்களா செகண்டில் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் பண்ண PDF-ஐ பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். உங்களுடைய டேட்டா பொறுத்து தான் இந்த PDF-ஓட பாஸ்வேர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒட்டணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒட்டணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸில் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடணும். ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே இருக்கிற பாக்ஸில் உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்னேச்சர் போடணும். அதாவது நீங்கள் வந்து என்ன அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ ப்ரூஃபுக்கு அந்த ப்ரூஃப் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணீங்களா வித்தின் 15 டேஸில் உங்களுக்கு பான் கார்டு உங்களுடைய அட்ரஸ்க்கு உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர்.